விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வருகை தந்துள்ளார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ச்சியாக அவர் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் கோவை செல்கிறார். அங்கு ஈஷா யோகா சிவராத்திரி விழாவிலும் பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். விவரம் என்ன பிரசன்னா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வருகை தந்திருக்கிறார்கள். கோவில் சார்பாக பூர்ண கும்ப மரியாதை தற்போது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதை நேரில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் இந்து சமயத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் வந்து, அதே போல் கோவில் அறங்காவலர் உள்ளிட்டோர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து வரவேற்பு அளிக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து கோவில் இதைத் தொடர்ந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், முக்குறிணி விநாயகர் உள்ளிட்ட சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதே போல் தமிழர்களின் பாரம்பரியமான மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய கலைநயமிக்க சிற்பங்களை குடியரசுத் தலைவர் ஆளுநரை நின்று பார்வையிட இருக்கிறார். அதே போல் சுந்தரேஸ்வரரை வணங்கிய பிறகு சிறப்பு பூஜையில் கலந்து கொள்கிறார். பிறகு பொற்றாமரை குளத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய தெற்கு கோபுரம் இருப்பதை கண்டு ரசித்து அங்கே புகைப்படம் எடுக்கவும் அவர் வந்து திட்டமிட்டிருக்கிறார். மேலும் இந்த கோவிலில் சிறப்பு தரிசனம் முடிந்து சரியாக 12:45 மணிக்கு, அதாவது தோராயமாக 45 நிமிடங்கள் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் குடியரசுத் தலைவர் வந்து சாமி தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து காரின் மூலம் வந்து கிழக்கு வாசல், விளக்கு தூண், கோரிப்பாளையம் வழியாக அழகுகோயில் சாலையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகைக்கு வந்து சென்றடைகிறார். அங்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு மீண்டும் விமான நிலையத்திற்கு கோரிப்பாளையம், கீழவாசல், தெற்கு வாசல், வில்லாபுரம், பெருங்குடி வழியாக விமான நிலையம் சென்றடைகிறார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து கோவைக்கு வந்து செல்ல இருக்கிறார். ஆனந்தி பிரசன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் கருது இந்த அம்மன் சன்னதி பகுதியும், அதே போல் கிழக்கு சித்திரை வீதி பகுதியும் வந்து முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தோராயமாக 3000 அதிகமான போலீசார் இந்த பகுதியில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் மற்ற 3 வழிகள், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம் போன்ற மற்ற 3 வழிகளில் இருக்கக்கூடிய பாதைகள் வந்து பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பாக வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. அதாவது வடக்கு கோபுரம் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் விரைந்து சாமி தரிசனம் செய்து வந்து மேற்கு கோபுரம் வழியாக வெளியே செல்வதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது 12 மணி வரை பொதுமக்களுக்கு அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. 12 மணிக்கு மேல் அந்த உள்ள இருக்கக்கூடிய பொதுமக்கள் வருகைக்கு வந்து சாத்தப்படுவதால் பொதுமக்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி உள்ளே கோயில் வளாகத்திற்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து மேற்கு கோபுரம் வழியாக வெளியேறுவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கீழே அந்த அம்மன் சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 மாடை வீதிகளிலுமே எங்கேயுமே சாலையோர வியாபாரிகள் இன்று வந்து கடை வைப்பதற்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அதே போல் கடைகளும் வந்து பிரதான இடங்களில் இயங்கவில்லை. அதே போல் இங்க இந்த கோவில் வளாகத்தை சுற்றி எங்கேயுமே ட்ரோன் கேமராக்கள் பரப்புவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மொத்தம் 8 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் வந்து போலீசார் 2 போலீசார் இருந்து அவர் முறையாக கண்காணித்து வருகிறார்கள். அதே போல் உயரமான மாடி வீடுகள் அனைத்திலுமே காவலர்கள் வந்து மேலே நின்று பாதுகாப்பு பணியில் இருந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் சுற்றக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அந்த போலீசார், அதாவது ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய போலீசார் காலை 9 மணிக்கு முன்பே அவர்கள் வந்து அந்த அம்மன் சந்தையை விட்டு பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் முழுவதுமே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பூர்ணகூபம் மரியாதை வந்து செலுத்தப்பட இருக்கிறது. பிரசன்னா, குடியரசுத் தலைவர் முர்மு மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தனி சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கா? இவர் குடியரசுத் தலைவர் வரக்கூடிய அந்த பயண திட்டத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் சந்திப்பதற்கு எங்கேயும் வந்துட்டு நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் தரிசனம் முடிந்த பிறகு சுற்றுலா மாளிகையில் அவர் 20 நிமிடங்கள் உணவு இடைவேளைக்காக வந்து அவர் வந்து ஓய்வெடுக்கிறார். அந்த நேரத்திலும் பிரதானமாக அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல மதுரையிலே பிரதான முக்கிய விஐபிகளோ குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பேசுவதற்கு
எங்களிடமே காவல்துறை சார்பாக அனுமதி என்பது வழங்கப்படாமல் தான் இருக்கின்றன. விரைவில், அதாவது இங்க உணவு இடைவெளி முடிந்த உடனே அவர் வந்து சாலை மார்க்கமாக உடனடியாக 15 நிமிடங்களுக்குள் சுற்றுலா மாளிகையிலிருந்து விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் கோவை செல்ல இருக்கிறார். இடைப்பட்ட வேளையில் அமைச்சர்களோ இல்லது முக்கிய அதிகாரிகளோ இல்ல முக்கிய பிரமுகர்களோ யாருமே குடியரசுத் தலைவரை தனியாக சந்தித்து பேசுவதற்கு நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.